ஓ கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓ கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளது நான் சொல்வதை முழுமையாகவும் கவனமாகவும் கேள் என் செல்லமே எப்பொழுதும் நீ என் செல்ல பிள்ளைதான் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என் குழந்தையான நீ இவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை சமாளித்து எவ்வளவு தைரியமாக இருக்கிறாய் என்று எப்பொழுதும் உனக்காக நான் துணை இருப்பேன் என்ன துன்பம் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்வேன் ஆனால் என் குழந்தையே இவ்வளவு பொறுப்பாகவும் தெளிவாகவும் முடிவு எடுக்கும் நீ ஏன் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை கெடுத்து கொள்கிறாய் மற்றவர்கள் மேல் எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருந்த காட்டில் நுழைந்தது போல் இருக்கிறாய் இப்படி இருப்பதனால்தான் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது பயப்படாதே நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை உன் சாயப்பா பார்த்து கொள்ள மாட்டேனா உன் பிரச்சனைகளை உனக்கு நான் கூறுவது ஒன்றுதான் உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலோ அவர்கள் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்றாலோ அவர்களை விட்டு விலகிவிடு உன்னை காயப்படுத்தும் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை மனதில் இருந்து அறவே துடைத்து விடு ஆனால் நீயும் மனதிற்கு பிடிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் அது உனக்கு நிம்மதி தராது மனதிற்கு பிடிக்காமல் பழகுவதனால் மற்றவர்களுக்கு நிம்மதியில்லா சூழ்நிலையை உருவாக்கும் அதற்கு பதில் நீ அவர்களை விட்டு நகன்று இருப்பதே சிறந்தது அமைதியாய் விலகி போவதில் தவறில்லை ஆனால் அந்த அமைதியை அவர்கள் ஏற்க முடியாமல் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்கள் உன்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை காயப்படுத்த உன்னிடம் தொடர்ந்து பழகி கொண்டுதான் இருப்பார்கள் உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது உனக்கு நல்லது அது ஒன்றும் தவறில்லை அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதில்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது சரி நடந்தது நடந்து விட்டது இனி ஜாக்கிரதையாக நடந்து கொள் நான் உனக்கு கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் அதற்காக பொங்கி எழு என்று நான் சொல்லவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகி என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாயா இப்போது அதை செய் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே நீ தவறு செய்யாவிட்டாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு ஏன் அப்பா தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே கேட்கிறாய் யோசிக்கிறாய் மன்னிப்பு என்பது தவறு செய்தால்தான் கேட்க வேண்டும் என்பதில்லை நாமும் அவர்களுக்கு சரிசமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம்முடைய நிம்மதிதான் அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்து விடு
அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே. அவர்கள் மேல் உள்ள வருத்தத்தை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். உன்மேல் உண்மையான பாசம் வைத்த அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்கு அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. என் பிள்ளையின் நிம்மதியான வாழ்க்கையில்தான் உன் அப்பாவின் நிம்மதி இருக்கிறது. மன்னிப்பால் நீ தாழ்ந்து போவதில்லை, உயர்ந்து நிற்க போகிறாய். மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை, ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய். இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை நீ தெளிவாக புரிந்து கொள். அன்பு தவறில்லை, ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அது நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை பற்றி யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும், உன் மனதிற்கு பிடித்த மாதிரியும் உள்ள ஒரு உறவை உனக்காக நான் விரைவில் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழ்வாய். அதற்கு உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்தால் உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் நிம்மதி காற்று வீசும். உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபிப்பதிலும் என்னை நினைத்து கொண்டு இருப்பதிலும் தான் இருக்கிறது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய். உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்டு தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன். உனது நீண்டகால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்க போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை பெறப்போகிறாய். உனது பொறுமையும் நம்பிக்கையும் நான் மதிக்கிறேன். என் பிள்ளையாகிய உனக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். விரைவில் காத்திரு. நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.